இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் மசாலாவும் நானும் கோதுமையில் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரை வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும், இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் சால்ட்டும், ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் அவர் நம்ம வெயிட் பண்ணணும். இதை வந்து 1/2 அன் அவர் வெயிட் பண்ண பிறகு நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இந்த மேரினேட் பண்ண பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த எண்ணெய் எல்லாம் இந்த பன்னீரில் வந்து ஒட்டும், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த மசாலாவும் நல்லா மேரினேட் ஆகி இந்த பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நம்ம இப்போ மசாலா செய்ய போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் கீ நெய் ஊற்றிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். நல்ல ஆயில் கரைஞ்சதும் இதில் ஒரு பட்டையும் ஒரு பிரியாணி இலையும், அதுக்கு பிறகு 2 கிளவுஸும், அப்புறம் 1 ப்ரௌன் சின்ன கேரடமோன், அது நம்ம மசாலா போடுவோம்ல அந்த இறைச்சி மசாலா வெலை வரும் இல்லையா, அதுவும், 2 ஏலக்காவும் போட்டு இந்த அதுக்கு கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் போடணும். பொடித்த ஜீரகம் இல்லை, சாதா ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி ஜீரகம் நல்லா பொரிஞ்சு நல்ல வாசனை வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு, நீங்கள் குழம்பு நிறைய வேணும்னா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது 1 வெங்காயம் தான் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கண்ணாடி இதுக்கு ஆயிடுச்சு. உப்பு போட்டு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது கண்ணாடி மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கிடச்சிரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் போட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், 1 டீஸ்பூன் சில்லி பவுடரும், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடரும், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி. நீங்கள் பொடி இல்லைன்னா ஜீரகத்தை ஜஸ்ட் நல்லா நுணுக்கி இதுக்கு கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு ஒரு தக்காளி தான், பெரிய தக்காளியாக மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு பேஸ்டாக்கி இதில் சேர்க்கணும். இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுறணும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி விடும்போது நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சைடில் வந்துடும். இஞ்சி பாருங்கள் இப்படி ஆகிடும். இந்த டைமில் நமக்கு இதுக்கு கொஞ்சம் கூட ஒரு 10-15 ml வெள்ளம் விட்டு தண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம இதை நல்லா வேக விடலாம். இதை வேக விட்டு நமக்கு தெரியும், அதை எடுத்து பார்க்கும்போது இந்த லெவலில் வரும்போது நம்ம இதில் 1 கப் தயிர் விடணும். இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறது இந்த தயிர் தான். தயிர் இல்லைன்னா க்ரீம் இருக்கு இல்லையா, நம்ம ஒயிட் க்ரீம் அது கூட சேர்க்கலாம். ஆனால் நான் இல்லை பால் பவுடர் இருந்தால் அது கூட சேர்க்கலாம். என்கிட்ட தயிர் இருக்கிறதுனால தயிர் சேர்த்தேன். இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை 1-5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு, மசாலா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீரை சேர்த்துக்க வேண்டியதான். இந்த ஃப்ரை பண்ண பன்னீரை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதாவது பன்னீரை போட்டு அந்த ஸ்பூனை போட்டு நல்லா இது பண்ணக்கூடாது, அது இதாகிடும், உடஞ்சிரும். அதனால் இதை இப்படி போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி போட்டு 5 மினிட்ஸு வெயிட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வெயிட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இதில் மல்லி இலையும் அப்புறம் வெந்தய இலை இருக்குல்ல அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சுகரும், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும், 1/2 டீஸ்பூன் இந்த சால்ட்டும், இதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து 1/4 கப்பு அதாவது தயிர், அதாவது நான் 1 கப்புன்னு போட்டிருக்கேன், அது 1/4 கப்பு தயிர் தான் போட்டு இந்த மாவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கையிலேருந்து ஒட்டாமல் வெளில வரும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம சப்பாத்தி நம்ம இதுக்கெல்லாம் பூரிக்கெல்லாம் பிசைவோம்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நல்ல ஒரு ரவுண்டு ஷேப் ஆக்கிட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு இதை நல்லா கவர் பண்ணி விடணும். இந்த கவரிங் டிரான்ஸ்பரண்ட் ஃபாயில் இல்லைன்னா டவலோ ஏதாவது இருந்தால் நம்ம வீட்டில் அது வச்சு டவலோ கிளாத்தோ ஏதாவது வச்சு மூடி விட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணணும். இப்போ 1 ஹவர் கழித்து நான் வெயிட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது நல்ல புஸ்ஸுன்னு ஊதி இருக்கும். இதை நம்ம ரவுண்ட் நல்லா திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரவுண்டு ஷேப் ஆக்கி எடுத்துக்கலாம். நமக்கு சப்பாத்திக்கு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த லெவலில் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு நம்ம தட்டி போடுவோம்ல அதே மாதிரி தான், ஆனால் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த திக்காக இட்டுட்டு இதோட மேல் சைடில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, இது தண்ணி தான் ஆயில் இல்லை, தண்ணியை போட்டு பேனில் போடணும். நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் அதிலே போடுங்க. நான் எப்போவுமே செய்யும்போது திருப்பி போட மாட்டாங்க, ஒரு சைடு தான் வேகும், மறு சைடை வந்து நம்ம அப்படியே அந்த இந்த கடாய் வச்சு அந்த தோசைக்கல்லை வச்சு அப்படியே திருப்ப அடுப்பில் காமிச்சு அப்படி தான் சுட்டி எடுப்போம். ஆனால் எனக்கு இது வந்து எலக்ட்ரிக்கு ஸ்டவ்வு, இதில் அப்படி எடுக்க முடியாது. அதனால் நான் திருப்பி போட்டு ஒவ்வொரு நானாக நான் சுட்டி எடுத்துருக்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அதாவது நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது ஒரு பக்கத்தை தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அந்த தண்ணியான பக்கம் வந்து உங்களோட தோசைக்கல்லில் படுற மாதிரி வைக்கணும். அடிப்பாக வந்ததும் உங்கள் தோசைக்கல்லோடு நீங்கள் அப்படியே திருப்பி அந்த தீயில் காமிச்சா போதும், அது சுட்டு அருமையாக கிடைக்கும். இப்போது இந்த நான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த பன்னீர் கூட இப்படி நான் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம மைதாவில் செய்கிறத விட இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கோதம்பு மாவில் செஞ்சும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு சேனலை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பாதி பார்க்குற நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்றதை உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷு ஈவினிங் டின்னருக்கும் காலையில் குட்டீஸுக்கு கூட நீங்கள் வச்சுட்டு கூட கொடுத்து அனுப்பலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.